நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதுதாங்க கபாலி படம். கபாலி படத்தில் கபாலின்ற டைட்டில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரை பழைய மாதிரி பார்க்க போகிறோம். இதை சொன்னதுமே கபாலத்தில் உங்களுக்கு எந்த கேரக்டரில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் வந்தால் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதை பற்றி இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம். பழைய படம் அண்ணாமலை பாட்ஷா அந்த மாதிரி அவர் நடித்தாருன்னா இப்போ பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப விரும்புவாங்க, அவர் மேலே அதிக ரசிகர் இருக்காங்க. ரஜினி சார் வந்து பழைய பிள்ளை மாதிரி நடித்தா நல்லாயிருக்கும். அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அதில் பார்த்தீங்கன்னா பாட்ஷாவில் தான் ரொம்ப நல்லா இருக்கிறது. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாள் வரைக்கும் இன்றைக்கி வந்து பாட்ஷா ஸ்டைல் தான் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். குருசிஷியன் மாதிரி பிறகு ரஜினிகாந்த் நடித்த படம் மாதிரி அந்த படத்தில் நடித்தது மாதிரி எங்கள் ரஜினி நடிக்கணும், அதை நாங்கள் விரும்புகிறோம். எனக்கு ரஜினி நடித்ததுலேயே ரொம்ப பிடிச்ச படம்னா தளபதி, அலெக்ஸ் பாண்டியன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி, பாட்ஷா, அதிலலாம் நல்லா நடிச்சிருப்பார். பாட்ஷாவில் நடித்த மாதிரி அந்த கேரக்டரில் மறுபடியும் கபாலி படத்தில் பண்ணார்னா சூப்பராக இருக்கும். எங்களுக்கு படையப்பா அருணாச்சலம் மாதிரி ஒரு மிகப்பெரிய கிட்டு வேணும். அவருங்கிறது அவர் செயல் வச்சுருப்பார்ல, எப்போவுமே ஒரு படத்துக்கு மாதிரி அப்போ எப்படி நடிக்கணும், அந்த மாதிரி அவர் நடித்தாருன்னா உண்மை இன்னும் நல்லா ப்ராப்ளமாக இருக்கும். தலைவர் வந்து என்றைக்குமே மாசு தான், தளபதி மாதிரி மறுபடியும் ஒரு மாசு வரணும், அதே எங்களோட மெயின் ரொம்ப ஆசை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய கதாபாத்திரம் வந்து ஜிகரந்தண்டா படத்தில் சேது அப்படின்னா எவ்வளோ ஒரு பயம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு தலைவருடைய இந்த கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். பழைய மாதிரி முள்ளு மலரும் காலி நாங்கள் எதிர்பார்க்குறோம். பாச்சா செகண்டாக இருக்கணும். ரஜினி படங்கள் நாங்கள் நிறைய பார்த்துருக்கேன். இருந்தாலும் அதில் மூன்று முடிச்ச படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்தில் அவர் கேரக்டர் சூப்பராக நடிச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்போ வரப்போகிற படங்களில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். முத்து படத்தில் வர ரஜினி கேரக்டர் பார்க்க சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்க. பாஷா படத்தில் வர மாதிரி நடித்தாப்லன்னா சூப்பராக இருக்கும். மூன்று முகம் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப கேஷுவலாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். அந்த ரோல் பார்க்க வந்து கொஞ்சம் வெறி வர மாதிரி இருக்கும். ரொம்ப எது செஞ்சாலும் ஸ்டைலாக இருக்குது, அதுதான் எங்களுக்கு அது பிடிச்சது. எங்களுக்கு தேவை வந்து தளபதி சூர்யாவும் முள்ளுமலரும் காளி தான் திரும்ப தேவை. படைப்பை பார்த்தாலும் நிறையா பார்த்தாச்சு. தலைவர் இந்த பழைய தோரணையில் தான் நாங்கள் பார்க்கணும். எப்பவுமே தலைவர் மாசுடா, மற்றவெல்லாம் தூசுடா. மக்கள் எல்லாருமே நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரை கபாலி படத்தில் எந்த கேரக்டரில் வரணும் அப்படின்றது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஆசை அப்படின்றத பார்த்து முடிச்சாச்சு. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கபாலி படத்தில் தில்லுமுள்ளில் வந்த ரஜினி மாதிரியும், பாட்ஷாவில் வந்த ரஜினி மாதிரியும், சூப்பர் ஸ்டார் வந்து எப்பயுமே முத்து மாதிரி இருக்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குரு சிஷியனில் வந்த சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் சில பேர் கொஞ்சம் வித்தியாசமாக ஜிகர்தண்டால படத்தில் வந்த சேது மாதிரி கேரக்டரில் நம்ம சூப்பர் ஸ்டார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் எப்படியோ, ஆனால் எப்படி எந்த கேரக்டரில் வருவார் அப்படின்றது ரொம்ப எல்லாருக்குமே எக்ஸைட்டாக இருக்குது. டைரக்டர் ரஞ்சித்துக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம், படத்தை சீக்கிரமாக முடிங்க. மக்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சூப்பர் ஸ்டார் அடுத்த கேரக்டரில் பார்க்குறதுக்கு. மக்கள் மட்டும் கிடையாது, ஃப்ளிக்ஸுட்டும் சேர்ந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும்.